அம்மா உணவகம் குறிப்பாக இங்க இருக்கிற ஒரு இடத்துல ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அம்மா உணவு ஒரு இடத்துல 1200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. ஆனால் அந்த இடத்துல 25 பேர் வேலை செய்கிறார்கள். 25 பேர் வேலை செய்கின்ற போது 7500 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படி தொடர்ந்து இந்த மாநகரில் கூடுதலாக பணியாட்கள் இருக்கிற காரணத்தால் அதை சம்பளத்தை அவர்களுக்கு தேவையான அளவிற்கு கொடுக்குற அந்த பணி முடியவில்லை. அதனால் அவர்களை யாரையும் பணியை விட்டு நீக்கவில்லை. முதல் 10 பேருக்கு முதல் நாளும் இரண்டாவது நாள் 10 பேருக்கு இரண்டாவது நாளும் என்று மாறி மாறி வேலை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்தில் நிறுத்தவில்லை. ஒரு கடந்த வாரம் கூட சப்பாத்தி போடுவதை நிறுத்தி விட்டார்கள் என்று ஒரு வந்தது. முதலமைச்சர் கூப்பிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சொன்னார். ஆனால் உள்ள நிலவரத்தில் அந்த அதற்காக ஒதுக்கப்பட்ட தொகையை வேறொரு செலவுக்காக எடுத்து விட்ட காரணத்தால் அதில் கொஞ்சம் தாமதமாகி விட்டது. உடனடியாக சரி செய்யப்பட்டு விட்டது. எனவே அம்மா உணவகத்தில் பணியாற்றுகிற யாரையும் நீக்கவில்லை. அது கூடுதலாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு புதிய உணவகங்கள் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கா? அது இருக்கிற உணவகங்களுக்கே செலவு செய்கிறது சிரமமாக இருக்குது. அப்புறம் புதிய உணவுகள் எங்கே செய்ய அதெல்லாம் செய்ய முடியாது. அது முதலமைச்சர் சொல்லணும், முடிவு நான் சொல்ல முடியாது. வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம். நடப்பட்டது 52000 மரங்கள், 50000 மரங்கள், 52000 மரங்கள் நடுவதற்கு 5 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்திருக்கிறார்கள். இப்போது செலவே இல்லாமல் 87004 மரங்கள் நடப்பட்டு அந்த மரம் இருக்கா இல்லையா நீங்க தான் பார்த்து எங்களுக்கு சொல்லணும். உண்மையில இருக்கிற கணக்கை சொன்னேன். மரம் இருக்கா இல்லையான்னு நீங்க நிருபர்கள் பார்த்து சொன்னா நாங்க போய் பார்த்துக்கிறோம். சொல்லுங்க வேற ஏதாவது. அது பொலிட்டிக்கல் கேள்வியெல்லாம் முதலமைச்சர் மாநகராட்சியில் ஏதாவது. இப்போ ஏற்கனவே ஒரு துறை நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக அனைத்து மாநகராட்சிகளிலும் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது, மழைநீர் வாய்க்கால்களும் தூர்வாரப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரை எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு மாநகராட்சி பணியாற்றி இருக்கிறது. தொடர்ந்து அந்த பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். மாநகராட்சி மட்டுமல்ல நகராட்சி பேரூராட்சி முதற்கொண்டு இதை கொண்டு செல்கிறோம். இந்த மரம் நடுகிற பணியை முழுமையாக இந்த நகராட்சி நிர்வாகத்துறை நிச்சயமாக பேரூராட்சி வரை கொண்டு போய் செல்கிறோம். வணக்கம்.